ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட நியூ மாடல் R15 வெர்ஷன் 4 வந்து கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான கலர் காம்பினேஷனில் வரப்போகுது. அண்ட் இந்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டினோ ரோசி எடிஷன் அப்படிங்கிற ஒரு எடிஷன் வந்து இந்தியாவில் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா யமஹா அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா VR46 அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ வேலண்டினோ ரோசியை வந்து ஒரு கௌரவிக்கிற வகையில் இந்தியாவில் வந்து R15 வெர்ஷன் 4க்கு ஒரு லிமிட்டட் எடிஷன் மாதிரி அவருடைய அந்த ஒரு நேமில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் 4ஓட சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய மாடலும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக வெறும் 4 நிமிஷத்தில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா R15 வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது இந்தியாவில். அண்ட் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதோட யூனிக்கான டிசைன், பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன், நல்ல ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 182,000 மினிமம் எக்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து, பேஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு 187,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையர் வேரியண்ட் 2,30,000 ரூபாய்க்கும் மேலே வந்து இருக்குது. பேஸ் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் 2,15,000 வந்து R15 வெர்ஷன் 4 வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு எடிஷனாக பார்த்தீங்கன்னா வேலண்டினோ ரோசி எடிஷன், அதாவது VR46 எடிஷன் அப்படிங்கிற ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எதனால் இந்த எடிஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னா யமஹாவோட அந்த ஒரு யமஹாவோட ரொம்ப நாளாக மோட்டோஜிபியில் இருந்த ஒருத்தராக பார்த்தீங்கன்னா R15 மாடல் இல்லாட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தாய்லாண்ட் இந்தோனேஷியாலலாம் R15 லான்ச்சிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வேலண்டினோ ரோசி வந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் லான்ச் ஆகிற அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் R15க்கு வந்து அவருடைய நேமில் ஒரு எடிஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த R15 வேலண்டினோ ரோசி எடிஷன் அப்படிங்கிற ஒரு எடிஷன் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்டிக்கரிங் அதாவது டிகால்ஸில் வந்து VR46 அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இருக்க போகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வேலண்டினோ ரோசி எடிஷன் அப்படிங்கிறது எம்பலமாக உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க்ல வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் வந்து யமஹா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் இந்த எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் ஆகிடுங்க கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு, அதுக்கும் மேலேயும் ஆகும். ஏன்னா இப்போ தான் ஒரு சில கண்ட்ரீஸில் இதோட எடிஷன் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் இயரோட பிகினிங்கில் கூட இந்த மாடல் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ VR46 மாடல் வந்து லிமிட்டட் எடிஷன், அதே சமயம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிகால்ஸில் மட்டும்தான் இந்த ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. மற்றபடி இதோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய R15 வெர்ஷன் 4ஓட கான்ஃபிகரேஷனில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. குயிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் அலுமினியம் ஸ்விங் ஆர்ம், யூஸ்ட் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவல்ஸ்னால் ஏபிஎஸ், கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், TFT கலர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பைக்கில் இருக்க போகுது. ஸோ டிகால்ஸில் அவரை வந்து கௌரவிக்கிற வகையில், ஏன்னா மோட்டோ ஜிபியில் ரொம்ப வருஷமாக யமஹாக்காக அவர் தான் வந்து இருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு VR46 அப்படிங்கிற ஒரு எடிஷன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எடிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பைக்கு டெஃபினட்டாக 2,15,000 2,20,000 வரைக்கும் இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெரிய அளவுக்கு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இல்லைனாலும் நிறைய VR46ஓட ஃபேன்ஸ் இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டான விஷயமாக இருக்கும். ஸோ நீங்கள் VR46 ஃபேனா இல்லையா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.